My dear friends, இன்றைக்கு உங்களை பார்க்குறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 145:8 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மேலே அவ்வளோ இரக்கமாக இருக்கிறார், அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் இந்த வீடியோ தற்செயலில் பார்த்துட்ருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவரோட்டு தூரமாக இருக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறார். அவருடைய அன்பை உங்கள் மேலே பொழிகிறார். அவருடைய அன்பு அவ்வளோ ஆழமான அன்பு, நம்ம அதிலிருந்து தூரமாக போகவே முடியாது. அவருடைய அன்பை நம்ம மேலே அவர் ரேப் பண்ணி வச்சிருக்கிறார், அப்படி நம்மளை மூடி கொண்டு வைத்திருக்கிறார். நம்ம நிறைய முறை நான் இந்த பாவம் செஞ்சிட்டேனே, நான் அந்த பாவம் செஞ்சிட்டேனே, ஆண்டவர் என்னோட சத்தத்தை கேட்பாரா, என்னோட ப்ரேயர்லாம் கேட்பாரா, நான் ஜபிக்கிற சத்தம் அவர் காதில் விழுமா அப்படின்னு கூட நீங்கள் நிறைய தடவை நினைத்திருக்கலாம். இல்லைனா நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், அவர் என்னை மன்னிப்பாரான்னு கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய அன்பு உங்களை இன்றைக்கு மூடுகிறது. அவர் உங்களை கழுவி ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் நீரே எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஓடி வந்து அவருடைய அன்பை உங்கள் மேல் பொழிவார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நீங்கள் தனிமையாக கூட இருக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் இயேசுவாமி உங்கள் கூடவே இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை உங்கள் மேலே இன்றைக்கு பொழிகிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை அவரோட கடந்து செல்வோம். இப்பொழுதும் நம்ம ஜெபிப்போமா? ஏ சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் சுவாமி. இன்றைக்கு தனிமையில் இருக்கலாம் சுவாமி, இல்லைன்னா நான் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறேனே, நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன், ஆண்டவர் என்னோட சத்தத்தை கேட்பாரா அப்படின்ட்டு சொல்லி அவங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கலாம் சுவாமி. இன்றைக்கு உம்முடைய அன்பை அவர்கள் மேல் பொழியும் சுவாமி, உம்முடைய இரக்கத்தை பொழியும் சுவாமி, உம்முடைய கிருபையை பொழியும் சுவாமி. இன்றைக்கு அவர்களை மூடி மறைத்து கொள்ளும் சுவாமி, உம்முடைய அன்பினால் மறைத்து கொள்ளும் சுவாமி. இன்றைக்கு அவர்களுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உம்முடைய சமாதானத்தினால் நிரப்போம் சுவாமி. நீர் அவர்கள் கூடவே இருக்கிறீர் என்று நிரூபியும் சுவாமி. அவர்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும் சுவாமி. உம்முடனே ஒவ்வொரு நொடியும் அவர்கள் செலவழிக்க அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. அவர்கள் கூடவே இருக்கும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். மை காட் பிளெஸ் யூ.